எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் கலைத்திட்டத்தில் மொழி அந்த சப்ஜெக்டாக பார்த்துட்டு இருந்தோம். அதுலேருந்து நான் உங்களுக்கு நம்ம கிளாஸில் சேர்ந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யூனிட் வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூனிட் 1 முடிஞ்ச பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் சேர்ந்து எல்லாத்துக்கும் யூனிட் 4க்கான நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? நீங்க கிளாஸை ஒன் டைம் கவனிச்சிட்டா போதும், ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க அதுக்கு பிறகு கிளாஸை கவனிச்ச பிறகு நீங்க PDF ஒன் டைம் ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், சரிங்களா? நான் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் PDF அனுப்பிச்சுருவேன். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கும், படிக்க ஈஸியாக இருக்கும், ஒன் டைம் ரீட் பண்ணாலே அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பன்மொழி திறம். பன்மொழி திறம் என்பதன் பொருள், அதன் முக்கியத்துவம், தேவை மற்றும் முக்கியத்துவம், இந்த கேள்வி தான் பார்க்க போறோம், சரிங்களா? இதை நான் சொல்றப்ப பாத்துக்க, பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பன்மொழி திறம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்க, ஒரு பயனுள்ள தகவல்களை, நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுறது ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறோம், ஒரு பயனுள்ள தகவல்களை ஒரு மொழியின் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்றது வந்து மொழி திறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பன்மொழி திறம்னா என்னது? அதேதான், பயனுள்ள தகவல்களை பல மொழிகளோடு ஒரு ஆளோட தொடர்பு உண்டுனா அது பன்மொழி திறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய மொழிகளை தெரிஞ்சு தகவல் தொடர்பு உண்டு பார்த்தீங்களா, அதைத்தான் சொன்னா பன்மொழி திறம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பன்மொழி திறம் என்பதன் பொருள் நல்லா புரிஞ்சுக்க, இந்த மாதிரி நீங்க ப்ரெசன்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க இந்த மாதிரி டயலாக் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அம்புக்குறி கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும், சரிங்க? இதை பார்த்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா? இப்ப பாருங்க, பன்மொழி திறம் என்பதன் பொருள் சொல்லிட்டேன். அதுல பாருங்க, இருமொழியாளர், ஒரு ஆள் வந்து இரண்டு மொழிகள் பேசவும் எழுதவும் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருமொழியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மும்மொழியாளர், ஒரு ஆள் வந்து மூணு மொழிகளை பேசவும் எழுதவும் சரளமா பேசவும் எழுதவும் தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள வந்து மும்மொழியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பன்மொழியாளர், மூன்றுக்கு மேற்பட்ட மொழிகள்ல சரளமா எழுதவும் பழகவும் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பன்மொழியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த பொருள் வரும், சரிங்களா? அடுத்த முக்கியமான பாத்தீங்கன்னா தேவை மற்றும் முக்கியத்துவம், சரிங்களா? அதாவது இந்த பன்மொழி நிறைய மொழி தெரிஞ்சுக்கணும், மூன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் இல்ல இரண்டுக்கு மேற்பட்ட மொழிகளை தெரிஞ்சுக்கிறதுனால அதனால தேவை என்ன இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒவ்வொன்னு பாயிண்ட்லயும் முக்கியமான விஷயத்தை எடுத்துருப்பேன், சரிங்களா? இப்ப நான் சொல்ற போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அறிதிறன் வளர்ச்சி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுடைய அறிதிறன் வளர்ச்சி வந்து மேம்பாடு அடைகிறது. ஒரு குழந்தை வந்து இரண்டு மொழிகளுக்கு மேல கத்துக்கிட்டு சொன்னா அதனுடைய அறிதிறன் வளர்ச்சி மேம்படுகிறது சொல்றாங்க. ஒரு மொழியை கத்துட்டு அதுல அவன் புலமையா கூட இரண்டு இல்ல இரண்டுக்கு மேற்பட்ட மொழிகளை கத்துக்கப்ப அவருடைய நாலேஜ் வளருது, அதான் சொல்றாங்க அவருடைய அறிதிறன் வளர்ச்சி அடையன்னு சொல்றாங்க. அப்ப இது முதல் பாயிண்ட், பல மொழிகளை கத்துக்கிறப்ப ஒரு குழந்தையோட அறிதிறன் வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, தகவல் தொடர்பு வேலை வாய்ப்பு, இரண்டு மொழிகளை இரண்டு இல்ல இரண்டுக்கு மேற்பட்ட மொழிகளை தெரிஞ்சுக்கிறப்ப வேற மாநிலங்கள் இருக்காங்க, வேற ஒரு நாட்டில் இருக்காங்க, வேற ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க நம்மளால தகவல் தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயம், வேலை வாய்ப்புகள் நம்ம பெற முடியும். இப்ப வேற ஒரு மாநிலத்தில் நிறைய பேர் வேலை கிடைச்சு போக அப்படின்னா அந்த மொழி தெரிய ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்ப வேலை வாய்ப்புலையும் அந்த தகவல் தொடர்பு கொள்றதுக்காகவும் இந்த பன்மொழி திறம்ன்றது ரொம்ப தேவையானதும் முக்கியமானதும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தேசிய இனங்கள், அதான் சார் தேசிய இனங்கள், ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு இனங்கள் இருக்கு, சரிங்களா? நிறைய இனங்கள் அந்தந்த மொழி பேசுற இனங்கள் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மொழிகளை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த இனங்கள் கூட நம்ம நட்புறவு பாராட்ட முடியும், அந்த இனங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும், அந்த இனத்துடைய அந்த மொழியோட சிறப்பையும் ஒரு மனிதனால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, நுண்ணோக்கு திறம், அதான் சார் நுண்ணோக்கு திறம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒரு மாநிலத்தோட மொழியை கத்துக்கிறதுனால நல்லா கொனியன், இப்ப ஏன் மொழி பெருசா, ஓ மொழி ஓ மொழி பெருசா, ஏன் பண்பாடு பெருசா, ஓ பண்பாடு பெருசான்னு சொல்லி மாணவர்களுக்குள்ள வேற்றுமையை ஏற்படுத்துவாங்க. இப்போ ஒரு மாணவர் இரண்டுக்கு மேற்பட்ட மொழிகளை கத்துக்கிறப்ப அந்த வேறுபாடை பார்க்க மாட்டாங்க, எல்லாமே ஒண்ணுதான், எல்லா மொழிகளும் ஒண்ணுதான், எல்லா பண்பாடும், அதாவது அந்த மொழியையும் பண்பாடையும் மதிக்க கத்துக்குவாங்க. மற்ற மாநிலத்தோட மொழியையும் மற்ற மாநிலத்தோட பண்பாடையும் மாணவர்கள் மதிக்க கத்துக்குவாங்க. பல மொழிகளை கத்துக்கிறப்ப அதுக்குள்ள வேறுபாடுகளை அகற்றி எல்லாம் ஒண்ணுன்ற பாக்குற மனப்பான்மை குழந்தைகளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் சொல்லணும்னா நுண்ணோக்கு திறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பண்பட்ட மனிதர்கள்,
ஒரு மனிதனை எது பண்பட்டாங்க பாருங்க, கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாம் கலந்து எல்லாத்தையும் சரிசமா எடுத்துக்கிற மனிதன் வந்து என்ன சொல்லுவாங்க, பண்பட்ட மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம பல மொழிகளை கத்துக்கிறப்ப ஒரு பண்பட்ட மனிதனாக ஆக முடியும். அப்ப அந்த பன்மொழி மொழிகளை கத்துக்கிறது வந்து குழந்தைகளுக்கு தேவையும் கூட முக்கியத்துவம் கூட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க வேலை வாய்ப்பு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்க பாயிண்ட்ல வந்து வேலை வாய்ப்பு தனியா கொடுத்துருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து பன்மொழி திறம் கத்துக்கிறதுனால ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க மேம்பாடு. ஒருவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைகிறதுக்கும் பல மொழிகளை கத்துக்கிறது நல்லது சொல்றாங்க. நம்ம மகாகவி பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு மனிதன் எத்தனை மொழிகளை கத்துக்கிறானோ அத்தனை பேருக்கு அவன் சமன்றாங்க சமன் சொல்றாரு. இரண்டு மொழிகளை கத்துக்கிட்டா நீ இரண்டு பேருக்கு சமன் சொல்றாரு. மூன்று மொழிகளை கத்துக்கிட்டா நீ மூன்று பேருக்கு சமன் சொல்லி மகாகவி பாரதியாரே சொல்லியிருக்காரு சரிங்களா. அத அப்ப மேம்பாடுன்றது உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை தரம் சரி, உன்னுடைய பொருளாதார ரீதியும் சரி, உன்னுடைய வேலை வாய்ப்புகளும் சரி, ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைகிறது. இதைத்தான் என்ன சொன்னா பன்மொழி திறம் என்பதன் பொருள், பன்மொழி திறன் முக்கியத்துவம். இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் கேட்டதை வச்சு நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கேள்வி பார்ப்போம். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.